பார் பார் இந்த அறையை பார். என்னடே இந்த ஊர்ல கேக்குறதுக்கு ஆள் இல்லனா என்ன வேணாலும் பண்ணீங்களாடா? என்ன பண்ண அந்த பொண்ணு? ஊத்தறவன் நினைச்சு ஊருக்குள்ள வேணாம் வெச்ச. அவ ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் கூட்டியார் ஆயிட்டா. ராசியா இதுல நீ தலையிடல. டேய் நாங்க தலையிடாம செத்து போற சொப்பன வந்து தலையிடுமா? ஏண்டா தாரல மூஞ்சி கழுவுன நாய. அந்து போன நாய. இவளோட அருமை பத்தி உனக்கு தெரியுமாடா? எங்களுக்கு தெரியும்டா. ஓய் மாடா. சே 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 சே. ஊரே கெட்டு போச்சுனே. கெட்டு போச்சுனா ரொம்ப கெட்டு போய். டேய் லுங்கி வர. ஐயா பாருங்கய்யா ஜனங்களே நல்லா பாருங்க. வேகர வீட்டுல புடுங்கற வரைக்கும் ஆதாயம்னு அவளே வீடு காலி பண்ண துக்கத்துல நிக்கிறா. பாத்து வந்து தட்டை எடுத்து அடி வைக்கலாம் கிட்டாயா. என்னமோ தட்டு பேச வச்சிருக்கீங்களே. இவன் அப்ப பாஸ் பர்வேடா இருக்கான். தமிழர் தேடி ஓடுறான் பா. அவ இருக்கான் தூர காலி பண்ண. அவனா உங்க வீட்டு கதவு தட்டனால கைய பிடிச்சி இழுத்தாளா? கரகாட்டக்காரனே உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? அவன் இந்த ஊர்ல தாண்டா இருப்பான். உங்களால என்ன பண்ண முடியும் பண்ணிக்க போங்க. இந்த வீட்டுல ஒரு ஆம்பளை தோணை அப்படி நடக்குமா? ராசையா இவ இந்த ஊர்ல தங்கணும்னா இவளுக்கு ஒரு ஆம்பளை தோணை தேவை. எல்லாரும் நல்லா கேட்டுங்க. காது கேட்காதவங்க செவிட்டு மிஷின் வச்சு கேட்டுங்க. இந்த ஊர்ல இவன் தங்கறதுக்கு ஒரு ஆம்பளை தோணை வேணும்னா அந்த ஆம்பளை நான் தாண்டா. இவளை நாங்க வச்சுக்கிறோம். தங்க வச்சுக்கிறோம். அட இந்த நாய்களுக்கு பிரிச்சு பிரிச்சு சொல்லுமா? ரெண்டும் ஒண்ணுதான். அட போங்கடா. உனக்கு தான் கண்ணு தெரியாத ஏன் நிக்கிற? போடா. எப்படி ஓஹோ சுடுகாட்டுக்கு போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ? இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறையறானுங்கன்னு. உங்க வியாபாரம் மாச்சு மண்ணாங்கட்டியா கெடுச்சு போங்கடா போங்கடா. என்ன லக்கேஜ் விட்டு போற? தூக்கிட்டு போடா. ராசா இந்த சாவிய வச்சுக்க. காஞ்ச மாடலாம் தெரியுது. கல்லாப்பட்டிய பத்திரமா பாத்துக்க. ஆத்தா சண்டைக்கு போட்டு இப்ப வந்துருவேன். பசி எடுத்தா ரெண்டு உண்டே பத்திரமா இப்ப வந்துருவேன். டேய் கிழவி இந்த வீட்டு மருமகனா என்ன நம்பாம எங்க இருந்தோ வந்த குட்டிச்சாத்தா. இது இந்த வயசுல என்ன பிளாக் மெயில் பண்ணுது? இது கிட்ட சாவியை குடுத்துட்டு போற. இந்த கடை விளங்குன மாதிரி தான். அப்பா ஒழுங்க போய் டீ குடுப்பா. டேய் யாரா அப்பா? அப்பா சிப்பாண்டா இந்த கராத்த செயலை எட்டி மிதிச்சிருவேன். சரிதான் விடுப்பா. இல்லங்க ஒரு டீ போடு. ஸ்பெஷல் டீயா சாதா டீயா? அது என்ன ஸ்பெஷல் டீ சாதா டீ? கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல், கழுவா போட்டா சாதா. அங்க போய் வாந்திடுற போடா. டீ வேணா ரெண்டு வடை கொடு. டேய் இவருக்கு ரெண்டு வடை கொடுறே. நீ என்ன நர்த்தகி சொர்ணமுகி டான்ஸ் ஆடுறியா? சச்சே போடு. நீ தான் குடும்பத்துல குழப்பத்துக்கே காரணம். இப்ப இங்க என்ன திட்டத்தோட வந்திருக்க? அப்பா இருப்பா அம்மா நான் பாக்கணும். பாத்தியாடா இந்தியாவிலேயே இப்படி ஒரு குடும்பத்தை பாத்துருக்கியா? அம்மா ஆடுறத மகன் பாக்குறானா? டேய் இந்த கல்யாணத்தை கொண்டு போடி. நான் சொல்றேன்ல ஏது உனக்கு இந்த தவளு? உட்காருங்க நான் சொல்றேன். டேய் ஏன்டா அலற? அது ஒரு பெரிய சோக்க தானே. ஏன் தவள திருடி எங்காவது உத வாங்கிட்டியா? இல்லண்ட. பின்ன இதை தள்ளிட்டு வந்துட்டியா? அதுவும் இல்லண்ட. பக்கத்து ஊர்ல ஒரு தவள் வித்துவான் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தான். அட கடவுளே, நீயே ஒரு பிச்சைக்கார உங்ககிட்ட கடன் வாங்கினானா? ஆமண்ணே. கடனை கேட்க போன இடத்துல திடீர்னு செத்து போயிட்டாண்டே. ஏண்டா இந்த மூஞ்சிய பார்த்து எவன்டா உயிரோடு இருப்பான்? அவன் பொண்டாட்டி கடனை கேட்கலாம்னு போனேன். என் புருஷன் ரெண்டே ரெண்டு தான் விட்டுட்டு போனாரு. ஒண்ணு இந்த தவுள், இன்னொன்னு என் புருஷனோட தம்பி. தவுளை நீங்க வச்சுக்கோங்க. அவர் தம்பி சொன்னா. இது உனக்கு நியாயமா படுதாடா? இது ஒரு கதைன்னு நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதா? டேய் உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா? இந்த இம்சிய தாங்க முடியலையா ஆண்டவா? என்னடா ராவுத்ரு பேரா? எங்க போயிட்டு வரேன்? ஒரு ஆடுதான் போட்ட சந்தைக்கு போயிட்டு இருக்காங்க. சந்தைக்கு எதுக்கு? தோல் விற்க போறாங்க. தோல் என்ன விலை? 50 ரூபாய்ங்க. ஆடு? அது 500 ரூபாய்ங்க. தோல் ஆடு. சரி இந்தா இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு தோலை கொடு. இந்தாங்க அண்ணா. சரி போ. இங்க பாரு, ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல எனக்கும் மரியாதை இல்ல. அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். வா வணக்கண்ணா. முதலவிய கெடுக்க வந்த முண்டா பச்சை பிள்ளையா? இதா பச்சை புள்ள. என் வாழ்க்கைய பங்கு போட வந்த காலவாணி. எந்திரிச்சு போ, எந்திரிச்சு போடா. என் முகத்திலேயே முடிக்காத. அண்ணே ஒரு டீ போடுங்க. கடங்கார நாய்க்கெல்லாம் என் கடையில் டீ கிடையாதுறான். அண்ணே சந்தை போன சீக்கிரம் போடுங்கண்ணே. உள்ளூர்காரன் எவனும் ஏமாறல. சந்தையில போய் வெளியூர்காரன் ஏமாத்த போறியா? ஆடு விக்க போறேன். உனக்கு எதிர நாய் ஆடு? சின்ன குட்டில இருந்து வளர்த்தனே. பண கஷ்டம். 500 ஆட்ட 300 ரூபாய் கொடுக்க போறேன்.
ஆட்ட தூக்கி காட்டு. தூக்க முடியலண்ணா. எத்தனை கிலோ தேரும்? 30 கிலோ தேரும். 30 கிலோவா ஒரே அம்க்கு அமுக்கிட்டா? அமுக்கிருங்க மாமா. டேய் 250 ரூபாய் ஒரே ரேட்டு குடுத்துறியா? 300 குறைய மாட்டேன். டேய் சந்தைக்கு போனா இன்னும் கம்மியா கேட்பாங்க. 250 ரூபாய் ஒரே ரேட்டு. இங்க வரங்க, உங்களுக்கு 25 ரூபாய் குறைச்சிக்கிறேன். இது நடக்கிற கதையில 250 என்ன சொல்றேன்? வாங்கிக்கங்க மாமா. சரி, என் மரப்பண்ண சொல்லுது, கொடுங்க. கொட்டாங்க. இந்தா ஆட்டை அப்படி கட்டிப்போ. டேய் அது என்ன ஆட்டு தலைய மூடி வச்சிருக்க? கண்ணு பட்டும்னே. யார் கண்ணு? ஊரே இருந்துதான். அப்பப்போ கொஞ்சம் குறைய போடுங்க. இரு, ஆடு பொற சாப்பிடுமாடா? நான் அப்படி வளர்த்துட்டே. டேய் தம்பி, எனக்கு நேரம் இல்ல. ரொம்ப கடன் போடுறேன். டேய் நீ போய் அந்த குண்டானை அரிவாளை எடுத்து வா. எல்லாம் குட்டியா இருக்க, எனக்கு 2 கிலோ குடுக்கறது. பாயா, எனக்கு 4 காலை குடுத்துருங்க. கால் வலி. 2 காலையும் ஒன்னு வெட்டி சாப்பிடு, கால் வலி போயிடு. இன்னைக்கு கடலை போகையா மாமா? என்னங்க என்னடி இது அறுவாடு? 30 கிலோ ஆட்டை வெட்டுற அறுவாளா இது? தண்ணி போ, தீட்டிக்கிறேன். ஆட்டை வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு. தலைய குழம்பு வச்சிரு, காலை பாயா வச்சிரு, மிச்ச கறிய உப்பு கண்ட போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு. 30 நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு. நல்லா உடம்ப தேத்துக்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு முதலிரவு. என்ன சொல்ற? வா, துணி எடுத்து ஆட்டை புடி. எடு துணிய. நீ யாராச்சும் லவ் பண்றியா? எங்க வாத்தியார் தான் லவ் பண்றேங்க. நல்ல குடும்பம் இந்தியாவில இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தா கார ஓடிச்சு போடுவேன். கை வச்சு கையை வெட்டி போடுவேன். ராஸ்கல், எங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்கண்ண. உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா. லாரி ஏதாவது வாடகை எடுத்துட்டு போங்க. எனக்கு இல்லண்ணா, இவனுக்குண்ணே. யாரு இந்த களவாணி பயல் நம்பி சைக்கிள் கொடுக்க சொல்லிய? நீ அண்ணே கொடுங்கண்ணே, திரும்பி வந்துருவானே. திரும்பினா தானே வர்றதுக்கு. இவன் எப்பவுமே திரும்புறதே கிடையாது. இத்து போற இரும்பையே இடமோடுத்திங்கிற நாயி. இதை நம்பி 1500 சைக்கிள் நீ கொடுக்க சொல்ற? ஹலோ, பிளீஸ் திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க. எப்படா திருந்துருது? எந்த வயசுல நாயே திருந்துருது? ஐயோ போலீஸே, போலீஸே, ஓடியாங்கடா, ஓடியாங்க. டேய் பம்பு, பம்புடா. பாத்தியா, கஞ்சி முட்டு நேரத்துல பம்ப் அடிச்சிட்டு போயிட்டான். பாரு போலீஸே, இது எங்கயோ முடிச்சு பாத்து குப்பையன்றவன். இவனை நம்பி நீ பேசிட்டு இருக்கிறிய? அண்ணே விடுங்கண்ணே, பம்ப நான் வாங்கி கொடுத்துறேன், விடுங்கண்ணே. அது சரி, இந்த நாய் கூட நீ ஏன் சுத்துற? ஐயோ, அது ஒரு முக்கியமான விஷயமாச்சே. எப்படி கை அடிக்கிறதா? அது இல்லண்ணே, ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க, என்ன வாங்கிட்டு போறது தெரியல. ஆடா பாவி, எவ்வளவு பெரிய விஷயம்! இத போய் இந்த களவாணி போய்கிட்ட ஐடியா கேக்குறிய? இங்க பார், ஐடியா கொடுக்க நான் இருக்கிறேன். இதெல்லாம் நடு ரோட்ல பேச கூடாது. வா உக்கார். இந்த ஃபர்ஸ்ட் நைட்னா பாலு, பழம், ஸ்வீட், பூ இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு. இதெல்லாம் ஓல்ட் டைப்யா. லேட்டஸ்டா நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன், சொல்லுங்க. அரை மூட்டை பொரி வாங்கிக்க, அரை மூட்டை அவிச்ச கடலையும் வாங்கிக்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் போது ரூம் அதுக்குள்ள இறச்சி விட்டுரு. ஒரு மூலையில இருந்து அவள பொறுக்கு சொல்லு, ஒரு மூலையில இருந்து நீ பொறுக்கு, அவ பொறுக்க, நீ பொறுக்க, அவ பொறுக்க, நீ பொறுக்க. ஐயோ, அதுக்குள்ள விடிஞ்சு போயிருமே. விடியட்டும்ங்கற அங்கதான் ஐடியாவே இருக்கு. விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூளை சேர்த்து அவளை உட்கார வச்சு ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்து செகண்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணு. எல்லாரும் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட், உன் வாழ்க்கையில செகண்ட் நைட் ஸ்டார்டட். என்னன்னு எப்படி சொல்றீங்க? என்ன நொண்ணு, எனக்கே இத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. என்ன ஏன் வந்து நோண்டி நோண்டி கேக்குறீங்க? என்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல? என் வாழ்க்கைய என்ன கெடுக்குறீங்க? நான் வாழலன்னா ஊர்ல எவனுமே வாழக்கூடாதா? ஆவுன்னா மரத்தில கட்டில போட்டு உட்காருறீங்க, எதற்கோ பஞ்சாயத்து பண்றீங்க. இதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் எடுத்து ஏற்பாடு பண்ணுங்கடா. பெரிய மனுஷன் உங்கள்கிட்ட இதை கேட்க வந்தேன் பாரு. டேய், பின்ன என்கிட்ட கேட்க 3 வயசு பையன் கிட்ட கேப்பியா? என்னன்னு சரி, இதை நானே பாத்துக்கிறேன். போமா, இன்னைக்கு உனக்கு மாத்து தாண்டி. தெலகிளி, இந்த பாரு அட்டியில இத போட்டுக்கோ. இங்க பாரு வளையல், இத மாட்டிக்கோ. இந்த பாரு செயின், இத தொங்க விட்டுக்கோ. சொல்லகிளி, இப்பவாவது நம்ம முதலிரவு நடத்தலாமா? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சது. ராத்திரியே வண்ட வளமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இத கொண்டு போய் ஆசாரி கிட்ட கொடுத்து இது தங்கம்மா கவரிங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதலிரவை பத்தி பேசணும். மாமியார்னு பாக்குறேன், இல்லா காட்டி அறிவாறு எடுத்து நடு மண்டல தேங்காய் பொத்து மாதிரி பொத்து போடுவேன். போறா, இது மட்டும் கவரிங்கன்னு தெரியட்டும். அப்புறம் இருக்குது, அங்க பார், அவன் சொல்றத கேள். முதலுக்கு ஏற்பாடு பண். ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது, அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. அதிர்ஷ்டம் சொல்ல மாட்டேன்.
திருடுற தேவனுக்கு பொழப்பா போச்சு. அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு என் வீட்டுல கை வச்சாங்க. அப்படியா? என்னென்ன தெரியும் அதை சொல்லியா? ஒரு தங்க காசு வச்ச செயினு, அப்புறம் சிவப்பு கல்லு வச்ச அட்டிய, அப்புறம் ஆறு தங்க வளைய. இவ்வளவு என்னடா வெண்ண? அடி தாங்க முடியல. அதை அடிச்சவங்க சொல்லு, திருண்ட அடிக்கத்தான் செய்வாங்க. இது நல்ல காலம் பிறக்கிறதாடா? நல்ல சாப்பிடு. எங்க சட்டியில பால காணும்? குழம்பு காரமா இருக்கணும், அதுல இருந்து பால் எடுத்து ஊத்தி பால் சோறு விட்டுறேன். பால் சோறு எடுத்த பால் சோறு என் வாழ்க்கையே நாசம் பண்ண நாயி, இது நாள் வரைக்கும் எனக்கு முதல் நிலை நடத்துடா பண்ண நாயி, உனக்கு பால் சோறு பால் சோறு பால் சோறு பால் சோறு. ஏன் பையனை போட்டு அடிக்கிறீங்க? என்னது, உன் பையனா? ஆமாயா, என் பையன் தான். வாடகைக்கு விட்டுருந்தேன். இது வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா? கரிச்சட்டி மாதிரி ஒருத்தன் வந்தான், ஒரு நாளைக்கு 50 ரூபா தரேன், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கூட்டு வந்தான். இது வரைக்கும் வாடகை வரல, நீ என்னடா என் பையனை போட்டு இப்படி அடிச்சுட்டு இருக்கிய? நீ வாடா, இனிமே இந்த மாதிரி பையனை வாடகைக்கு விட்ட இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே, இத நம்ம என்ன பண்றது? என்னடா இது? இது என்னடா வைக்கிற வெடிங்க சாமே? பண்ணிக்கு வைக்கிற வெடியா? ஆமா சாமே. வாடா வாடா வாடா, உன்னை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னது? நான் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்க உண்டியில். சரி, ரெண்டு வடை கொடுங்க. வடையா? தர்ற தர்ற. இந்தடா வடை. வேணா வேணா, போய் சேர்றது காசு எதுக்குடா? போடா. எங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிருவேன். இனிமே நம்ம வாழ்க்கையில ஜாலிதான், சந்தோஷம் தான். நம்ம முதலளவுக்கு இடைஞ்சலா இருந்தானே முறமாம, அவனுக்கு பண்ணி வெடிய வாங்கி வச்சு விட்ட. இந்நேரம் என்னது?